மீதிகள் முறையே 9,7 மற்றும் 10 எனில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஆனது 13 வகுபடும் என நிரூபி. முழு கணக்கா இப்படி படிக்கும்போது என்னமோ புரியாத மாதிரியே தோணும், ஆனா ரொம்ப எளிமையான கணக்கு. பிரிச்சு பிரிச்சு பாருங்களேன், ஒண்ணும் இல்ல. ஏ கமா பி மற்றும் சி என்பன மிகை முழுக்கள். இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? என்பன மிகை முழுக்கள். இதை எதால வகுக்கிறோம் நம்ம? 13 வகுக்கிறோம். அப்ப இது என்னது? வகுப்படு எண்கள். ஏகமா பிகமா சீன்றது என்னது? வகுப்படு எண்கள். 13 வகுக்கும் போது, அப்ப 13ன்றது என்னன்னா வகுக்கும் எண். 13ன்றது என்ன எண்? வகுக்கும் எண். இது டிவிடன்ட், இது டிவைசர். புரியுதுங்களா? கிடைக்கும் மீதிகள் முறையே ரெஸ்பெக்டிவ்லின் அர்த்தம். அப்ப 9,7 மற்றும் 10 என்பன என்னது? மீதிகள். அப்ப ஈவு தெரியுமா? தெரியாது. அதை கியூன்னு வச்சுக்கோ. கியூன்றது என்னது? ஈவு. இப்ப அவங்க கேட்டுட்டாங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஆனது 13 வகுக்கும் போது, 13 வகுப்படும் என நிரூபி. முதல் என்ன பண்ணணும்னா, நமக்கு ஏற்கனவே சின்ன கிளாஸ்ல இது படிச்சது தான், யூக்ளிட் டிவிஷன்ல மான உடனே பயப்படாத. என்னது? வகுபடு எண் ஈக்குவல் டு, இதை ரெண்டு விதமா செய்யலாம் பார்க்கலாம். முதல் நான் சொல்றேன், வகுபடு எண் ஈக்குவல் டு வகுக்கும் எண். வகுக்கும் எண். அடுத்து என்னது? பெருக்கல் ஈவு கூட்டல் மீதி. இது ஏதாவது புரியாம இருக்கா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 5 ரைட்டா? 2 வகுக்கிறோம். 2 2 2 போது ஒரே நம்பர் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வேற நம்பர் எடுக்கிறேன். 7 2 வகுக்கிறோம். 3 2 6 1. அப்ப எப்படி வரும்? 3 2 1. அது எதுக்கு சமம்? 7 7 = 3. புரியுதுங்களா? அப்ப இது என்னது? வகுபடு எண் ஈக்குவல் டு, புரியுதுங்களா, வகுக்கும் எண். இந்த இடத்துல மாறி இருக்குது, மாத்திக்கங்க, ரைட்டுங்களா? இது ஈவு, 2 × 3. இது மாத்தி போடலாண்டிக்கணும். வகுக்கும் எண் பெருக்கல் ஈவு, வேற ஒண்ணும் இல்ல. 2 × 3 + 1, அதுதான் இங்க. இப்ப இந்த இடத்துல வகுபடு எண் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்? ஏ. வகுக்கும் எண் என்ன? 13. ஈவு என்ன? கியூ. கியூனே வச்சுக்கோங்க. பிளஸ் மீதி. மீதி என்னது? ஃபர்ஸ்ட் முறையேனும் போது ஏவ 13 வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 9. இது ரெண்டும் ரைட்டா? என்னது? 9. அடுத்தது ரைட்டுங்களா? பிய 13 வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன? 7. நீங்க ஒரே கலர்ல தான் எழுதணும். பி ஈக்குவல் டு 13 × Q + 7. அடுத்தது சிய 13 வகுக்கும் போது கிடைக்கிற மீதி என்னது? 10. அப்ப சி ஈக்குவல் டு 13 × Q + என்னது? 10. இப்ப இது மூணையும் நீங்க என்ன பண்ணணும்? கூட்டணும். ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு. அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு, இத மூணையும் கூட்டணும். புரியுதுங்களா? இத மூணையும் என்ன பண்ணணும்? கூட்டணும். ஆக்சுவலா இதுல என்ன இருக்குன்னா, 13 இந்த இடத்துல பிராக்கெட் போட்டுக்கோங்க, படிக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ரைட்டுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன்னொரு விதமா, ஏ ஈக்குவல் டு 13 Q + 9, பி ஈக்குவல் டு 13 Q + 7, சி ஈக்குவல் டு 13 Q + 10. அப்ப ஈஸியா போயிடும் உனக்கு. ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு, கூட்டுங்க, எத்தனை கியூ இருக்குது இதுல? 39 Q கூட்டல், இத கூட்டுங்க, 9 + 7 + 10 எவ்வளவு? 26. ஏ 10 + 9 = 19 + 1 = 26. இப்ப இதுல பாருங்களேன், இந்த 13 நல்லா கவனி, 13 வாய்ப்பாடு தெரியணும். ஓர் 13 13,
ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு, மூணு பதிமூணு முப்பத்தொன்பது. அப்ப இருபத்தி ஆறு பத்தொன்பதுன்றது எதனுடைய மடங்குகள்? பதிமூன்றினுடைய மடங்குகள். இப்ப இப்படி எழுதிக்கலாம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு, புரியுதுங்களா, என்னது முப்பத்தி ஒன்பது பிளஸ் இருபத்தி ஆறு. இப்ப இந்த கியூ இருக்கிற இடத்துல நீ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு போட்டுக்கிட்டே வாய, அப்ப எதனுடைய இதா வரும் அது? பதிமூணாம் வாய்ப்பாட்டுல வகுபடுற மாதிரியேதான் வரும், புரியுதுங்களா? ஏன் பதிமூணாம் வாய்ப்பாட்டுல வகுபடுற மாதிரி இருக்குன்னு சொன்ன? இப்ப முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு இல்லையா, அப்ப என்ன அது பதிமூணு பொதுவா வெளியில எடுத்துடலாமா? அப்ப இங்க உள்ள என்ன வரும்? மூணு கியூ, ஏன்னா மூணு பதிமூணு முப்பத்தி ஒன்பது, அடுத்தது பிளஸ் ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு, அப்ப ரெண்டு, ரைட் அடிக்கண்ண. அப்ப என்ன சொல்லலாம் நம்ம இத, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஆனது பதிமூன்றின் மடங்காக உள்ளது. சரியா அடிக்கண்ண? எனவே இது பதிமூன்றால் பதிமூன்றால் வகுபடும். எப்படி மிஸ் இது அப்படின்னு கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைக்காக இது. முத பதிமூணாம் வாய்ப்பாட எளிமையா எழுதிக்கும், சரியா? நான் தான் சொல்றேன்ல, மெல்ல மலரும் மாணவர்களுக்காக, மனப்பாடமா தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கீழிருந்து மேல் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம். அடுத்து இப்ப நல்லா கவனி, இங்க என்ன போடலாம், ஒன்னு ரெண்டு மூணு, அடுத்து என்ன வரக்கூடாது, நாலு வரக்கூடாது, அஞ்சு ஆறு ஏழு என்ன வரக்கூடாது, அடுத்தது எட்டு வரக்கூடாது, ஒன்பது பத்து பதினொன்னு, அடுத்த என்ன வரக்கூடாது, பன்னெண்டு வரக்கூடாது, அடுத்த என்னது பதிமூணு. இதுதான் பதிமூணாம் வாய்ப்பாடு, ரைட்டுங்களா? இப்ப இந்த இடத்துல இப்ப இந்த இதை எடுத்துக்கோ முடியுது, பதிமூணு பெருக்கள் மூணு பெருக்கள் முத ஒன்னு போடுறேன், கியூ இருக்கிற இடத்துல என்ன போடுறான், ஒன்னு போடுறான், புரிதலுக்காக செய்யறேன், இதெல்லாம் பரீட்சையில செய்ய வேண்டாம், பரீட்சைக்கானதல்ல, உனக்கு புரிதலுக்காக. இப்போ மூணு பெருக்கள் ஒன்னு பிளஸ் ரெண்டு, அப்ப என்ன அர்த்தம், பதிமூணு பெருக்கள் மூணோ மூணு, மூணு கூட்டல் ஒண்ணு என்னது அஞ்சு, அஞ்சு பதிமூணு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு பதிமூணு என்னது அறுபத்தி அஞ்சு. அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் என்னது அறுபத்தஞ்சு, அறுபத்தஞ்சுன்றது எந்த வாய்ப்பாட்டுல வருது, பதிமூணாம் வாய்ப்பாட்டுல வருது. அப்ப இது என்னது, பதிமூணால் வகுபடும், புரியுது அடிக்கணும். அது மாதிரி இந்த இடத்துல நம்பரை போட்டுக்கிட்டே போலாம், எந்த நம்பர் போட்டினாலும் அது எதாதான் வரும், பதிமூன்றின் மடங்காக தான் வரும், புரிஞ்சுதா? புரியலையே அடிக்கணும். சிலர் கேட்டீங்க, மிஸ் இது வந்து கியூ அப்படின்னு தான் வச்சு செய்யணுமா, வேற வேற ஈவு வராதான்னு, அதனால அது மாதிரியும் நீ போடலாம். நீங்க என்ன பண்ணலாம், அது மாதிரியும் போடலாம். எப்படின்னா இங்க பாருங்க, ஏ ஈக்குவல் டு, ரைட்டுங்களா, என்னது மேல செஞ்சுக்கலாம், ஏ ஈக்குவல் டு பதிமூணு கியூ ஒன்னு எடுத்துக்கலாம், பிளஸ் என்ன ஒன்பது, ரைட்டுங்களா? ஏவ பதிமூணால வகுக்கும் போது என்ன மீதி கிடைக்குதுன்னு பார்த்தோம், ஒன்பது. அடுத்தது பி, பிய பதிமூணால வகுக்கும் போது ஈவ் என்ன கிடைக்குது, கியூ டூ, அதாவது வேற வேற ஈவுன்றதை குறிக்கிறதுக்காக கியூன்னு போட்டாலும் தப்பு கிடையாது. அடுத்த மீதி என்ன சொன்னாங்க, ஏழு. அடுத்தது சி ஈக்குவல் டு பதிமூணு கியூ த்ரீ பிளஸ் என்ன பத்து. இப்ப இதை கூட்டணும், இதை என்ன பண்ணிக்க, நீங்க கூட்டணும், ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு எல்லாத்தையும் கூட்டணும். அப்ப பதிமூணு கியூ ஒன் பிளஸ் பதிமூணு கியூ டூ பிளஸ் பதிமூணு கியூ த்ரீ, ஏன்னா கூட்ட முடியாது, அதனால கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீனா அப்படியே தான் வரணும். மேல் கணக்குல கியூ கியூ கியூன்னு இருந்துச்சு, இது ஒத்த உறுப்புகள், புரியுதுங்களா? அதனால கூட்டிட்டோம் அப்படியே, இப்ப இது அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது இதை கூட்டுங்க, பத்தி ஒன்பதையும் கூட்டினா பத்தொன்பது இருபது இருபத்தி ஆறு, சரியா அடிக்கணும். அப்ப இதுல எதை பொதுவா வெளியில எடுக்கலாம், பதிமூண பொதுவா வெளியில எடுக்கலாமா? அப்ப என்ன வரும் இங்க, கியூ ஒன் பிளஸ் கியூ டூ பிளஸ் கியூ த்ரீ பிளஸ் என்னது ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு, ரைட்டா? அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு, ரைட்டுங்களா, பதிமூன்றினுடைய மடங்கா வந்திருக்குது. மீதி என்ன நமக்கு, ஜீரோ. இங்க மீதியே கிடையாது பாருங்க, எல்லாமே எதுக்குள்ள வந்துருச்சு, ஈவுக்குள்ள வந்துருச்சு, இது ரைட்டா? இது என்ன, அது ஈவு. ஏன் இதுல எந்த நம்பரை வேணாலும் நீங்க போட்டு பாருங்களேன். இப்ப சப்போஸ் இங்க வந்து ஈவு வந்து இந்த இடத்துல ஈவு வந்து ஒன்னு வருது, இங்க ரெண்டு வருது, இங்க மூணு வருது. அப்ப என்ன வரும், ஒன்னு கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு, மூணு கூட்டல் ரெண்டு என்னது அஞ்சு. அப்ப அஞ்சு பதிமூணுன்னு போது அஞ்சு பதிமூணு என்னது அறுபத்தி அஞ்சு,
அப்ப பதிமூன்றினுடைய மடங்கா வருது, மீதி இன்றி வகுபடுது. அப்ப மீதி இங்க என்ன வரும்? ஜீரோ. புரியுதுங்களா? அதனால நம்ம என்னன்னு சொல்லலாம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஆனது பதிமூன்றின் மடங்காக உள்ளது. உள்ளது எனவே இது பதிமூன்றால் வகுபடும். அவ்வளவுதான் டிக்கண்ணா. புரியுதா? அதனால கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீனு வச்சு செய்யலாம், இல்ல அப்படின்னாலும் மேல இருக்கிற மாதிரியும் வச்சு செய்யலாம். இது வந்து மெத்தட் டூ. ரைட்டுங்களா? புரியுதா? இது வந்து மெத்தட் டூ. அதனால இப்படியும் செய்யலாம், இல்ல அப்படின்னாலும் இந்த மெத்தட் ஒன்லயும் நீங்க செய்யலாம். புரியுதுங்களா? இப்படி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். கியூ ஒன் கியூ டூவை விட இது கொஞ்சம் எளிமையா, எது வேணுமோ செய்யணும், உங்க வசதி தான். தயவு செய்து எண்களும் தொடர் வரிசைகளும் டஃப்னு மட்டும் விட்டுறாதீங்க, ரொம்ப எளிமையான பகுதி தான். சரியா? வாய்ப்பாடு தெரியலன்னு கணக்க விட கூடாது, கணக்க செய்யாம இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த முறையை நான் எழுதுறேன்னு ஒழிய வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணக்கூடாது, இப்படி எழுதி எழுதி கணக்கு போட்டலான்றதுக்காக கிடையாது. ரொம்ப முடியலன்ற குழந்தைங்க இருக்குதுங்க, அந்த குழந்தைங்க அந்த கணக்க வெறுக்க கூடாதுன்றதுக்காக இதை கொடுக்கறது. தன்னம்பிக்கை இருக்கணும், நம்மளால முடியும் அப்படின்னு நினைக்கணும். அதுதான்